தங்க நகை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட் 4044454545. அரிய வகை மீன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மீனை மக்கள் ஆர்வம் காட்டி ஏலத்துல அதிகப்படியான விலைக்கு வாங்கிட்டு போயிருக்காங்களாம். அதுவும் 8000-9000 ஒரு மீனை வாங்கியிருக்காங்களாம். இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஆந்திர மாநில எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்துக்கு உட்பட்ட ஒரு மாவட்டம் தான் ஏனம் மாவட்டம். இந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா கோதாவரி ஆற்று பகுதியில் அமைஞ்சிருக்கு. அங்க ஆறும் கடலும் ஒன்று சேரக்கூடிய இடத்துல அதிகப்படியான மீன்கள் இருக்குமா. அங்க மீனவர்கள் வழக்கம் போல மீன் பிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த வலையில ஆந்திர மக்கள் அதிகப்படியா விரும்பி சாப்பிடக்கூடிய அரிய வகை மீனான புலாசா அப்படின்ற ஒரு மீன் சிக்கியிருக்கு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா மீன்களின் ராஜா அப்படின்னு அந்த பகுதி மக்கள் கூப்பிட்டு வராங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு மீன் தான் இந்த மீன். இந்த மீன் சிக்கும் போதெல்லாம் ஏலத்தில் விடுவாங்களாம். அப்படி ஏலத்தில் அதிகப்படியான விலைக்கு இந்த மீன் போகுமா. போன வருஷம் விட்ட ஏலத்தில் 2 கிலோ எடை இருக்கக்கூடிய 2 மீன்கள் ஏலத்தில் போயிருக்கு. அதில் ஒரு மீன் 25,000 போயிருக்கு, இன்னொரு மீன் 23,000 போயிருக்கிறது. வலையில இந்த புலாசா மீன் சிக்கிருச்சு அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்களும் பெரிய பெரிய சினிமா ஆர்டிஸ்டும் இந்த மீனை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. எதனால ஆந்திர மக்கள் இந்த மீனை இவ்வளோ விரும்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் ரொம்ப சத்தானதாகவும் இருக்கு, அதே சமயம் ரொம்ப சுவையானதாகவும் இருக்கு. அதனாலதான் இந்த மீனுக்கு அங்க பயங்கர டிமாண்ட் இருக்கான். தாலியை வித்தாச்சு இந்த மீனை வாங்கிடணும் அப்படின்ற பழமொழியெல்லாம் அங்க இருக்கான். அந்த அளவுக்கு பயங்கர டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மீன் தான் இந்த புலாசா மீன். அதே போல இந்த வருஷமும் 2 மீன்கள் ஏலத்தில் போயிருக்கா. அதுல ஒரு மீன் 8,000 இன்னொரு மீன் 9,000 போயிருக்கு. இது எல்லாருமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. ஒரு மீன் 1,000,000 ஏலத்தில் போகுமா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டு. இப்போ இந்த அரிய வகை மீனான மீன்களின் ராஜா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புலாசா மீனை அந்த பகுதி மக்கள் அதிகப்படியான விலைக்கு கொடுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ரொம்ப கிளவுடியா இருந்தா ஹெட்லைட் போட்டு தான் போவோம். வீல் ஸ்கிட் ஆகும் அந்த நேரத்துல, மலையில வந்து ரோட்லயே வழுக்கும், ட்ராக்ல போறதுல ஸ்கிட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க அதை ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சு அப்புறம் கூட்டி அப்படி மேனேஜ் பண்ணிக்குவோம். அதாவது சடன் பிரேக் போடும்போது பெட்டிகள் நகன்றுவோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ட்ராக்கை விட்டு கீழே இறங்கிடும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. தண்டவாளத்துல ஏதாவது ஃபாரின் பாடிஸ் ஏதாவது வச்சு கவிழ் கண் நினைத்து இல்ல எரும மாடு மட்டும் கவிழும். ஏன்னா தோல் கட் ஆகாது, எனக்கு ஆயிருக்கு அந்த இன்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனால் எனக்கு டீரெயில் ஆகலை, வண்டி ஸ்டாப் பண்ணியாச்சு. அந்த தோல் வந்து இவங்களோட தோல் கட் ஆகாது, அப்படியே உண்டுகிட்டே போகும், உள்ள மாட்டிக்கும், ரெண்டு வீலுக்கு நடுவில் மாட்டிக்கும், எடுக்க முடியாது. பலவந்தங்களும் நாங்கள் அப்படி தான் பண்ணோம். அப்புறம் அங்கே உள்ள பேசஸ் எல்லாம் வந்து பீஸ்ட்டு தான் கட் பண்ணி கால் தனியாக ஏன்னா இழுக்க முடியாது, எதுவும் மாட்டு இல்லையா. தோல் வேற வீல் உருள அதுவும் உண்டு போயிட்டே இருக்கும், தோல் கட்டே ஆகாது. அதனால மாட்டை கண்டா பயம் வந்துடும். 33 அந்த ரயில் பயணங்கள்லாம் உங்களை ரொம்பவும் நெகிழ்ந்த விஷயமா ஏதாவது இருக்கா? நான் வண்டி ஸ்டார்ட் பண்ண கிண்டியில் ஒருத்தர் சைக்கிள் சொன்னான் அப்படின்னு சொன்னான். அது எனக்கு ஏதோ சம்திங் அவன் சொல்ல வரான்னு புரிஞ்சுது. நான் அப்படியே ஸ்லோவாகவே போனேன். அங்கே ஒரு பையன் கீழே வந்து அடிபட்டு ரொம்பலாம் ரத்தம். தங்க நகை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட் 4044454545.